ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பல்லாங்குழி சேனல். ஸோ காலையில் இருந்த உடனே இந்த மாதிரி தான் ஒரே குருவி காக்காலாம் சத்தமாக இருக்குது. லைக் இன்னைக்கு நான் வந்து ஒரு 5:40 எழுந்துட்டேன். லைக் நீங்கள் பாருங்கள், ஃபுல்லாக குருவி இங்கே பறந்துட்டுருக்கான். இந்த வர கூடு கட்டி வச்சுருக்கோம். குட் மார்னிங். நான் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அர்லி மார்னிங்காக எழுந்துறேன். அர்லி மார்னிங்னா ரொம்ப 4 அந்த மாதிரிலாம் இல்லை, அரவுண்ட் 6:15 ஆகுது. லைக் தெரியுதா, லைக் எழுந்துட்டேன். லைக் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. அண்ட் இந்த டேயில் வந்து ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான திங் பண்ண போகிறோம். அது வந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காத்தால நான் எழுந்துட்டு கொண்டாட வாழ்க்கையில் இருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டு ஓகே மார்னிங் எழுந்துட்டோம், ஸோ நம்ம வந்து வீடு பெருக்கிட்டு விளக்கேற்றிடலாம் அப்படின்றதுக்காக ஸோ பெருக்க ஆரம்பிக்கிறேன். நான் பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்ற போது உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே லைக் இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்றதுக்காக சரி ஃபஸ்ட்டு பால் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு சரி கிச்சனுக்கு வந்தேன். இது வந்து ஒரு நார்மல் டிப்பு. லைக் இந்த மாதிரி வந்து கட் பண்ணும்போது இது ஃபுல்லாக கட் பண்ணாதீங்க. லைக் இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணால் இதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ எல்லாருக்கும் சூண்டு கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுல வாங்கி அண்ட் இன்னொரு ஒரு பேசிக் டிப் நான் சொல்கிறேன். லைக் பால் வந்து எப்போவுமே வாங்கினதுக்கப்புறம் இந்த பால் கூட போட்டதுக்கப்புறம் இந்த கவர் இருக்கும்ல, இந்த பால் எடுத்ததுக்கப்புறம் லைக் பால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுலில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். லைக் இப்போ இருக்க டைமெண்ட்டில் லைக் இது ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எப்போ எடுத்த உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பவுலில் வைப்பேன். அண்ட் இன்னொன்று பவுலில் ஏன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து பாலை வந்து ஃப்ரீசரில் வைப்பாங்க, வைக்கும்போது லைக் அது ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும், எடுக்கும்போது கவர் கிழிஞ்சு பால் வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் ஏன்னா எனக்கு ஆயிருக்கு இந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் நானாக வந்து ஓகே ஃபைன் நம்ம வந்து பவுலில் வைக்கலான்னு பவுலில் வைக்க ஆரம்பித்தேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு நார்மல் டிப். ஸோ நீங்கள் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சொல்லணுன்றது விளக்கு காலையில் பக்காவாக ஏற்றி முடித்தாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியுது இல்லை எப்படி தெரியுதுங்களா. லைக் சூப்பராக விளக்கு ஏற்றியாச்சு. அண்ட் எனக்கு வந்து காலங்கத்தால் இந்த மாதிரி எழுந்து லைக் சுப்பிரபாதம் கேட்டால் ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல வைபாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் அது ஓகே ஃபைன், எனக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்து பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். லைக் இது வந்து டாக்டர் பிராண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது, இது வந்து திருப்பதியில் ஒன்று ஸ்வீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க தெரியுமா வெள்ளை கலரில், தெரியுதுங்களா. லைக் இதை தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இது ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுட்டேன். டெய்லி காலையில் வந்து விளக்கேற்ற போதுலாம் வந்து ஆல் தி டைம் என்கிட்ட வந்து ஃப்ரூட் இருக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், காஃபியும் காலையில் பால் போட்டு குடிச்சிட்டேன்னா அதை எச்சப் பண்ண மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா தண்ணி மாற்றிட்டு இது மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு விளக்கேற்றுவேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க லைக் விளக்கேற்ற போது தலை இப்படி கட்டியிருக்கக்கூடாதுன்ட்டு, பட் நான் இன்றைக்கி மறந்துட்டு அப்படியே எடுத்து கட்டிட்டேன். நானும் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் பேக்கிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, பிகாஸ் நான் சொன்னல இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படி சொல்லிட்டு. ஸோ எங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ
ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆனிவர்சரி. ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு கிளம்புறோம், அப்புறம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டேன், அவுட் ஃபிட்டும் காட்டுறேன், லைக் அப்படியும் ரெடி ஆகிட்டாங்கம்மா. நாங்கள் ரெண்டு பேரும் மைக்கில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடலாம் மாதிரி. ஸோ ரெண்டு பேரோட அவுட் ஃபிட்டுமே நான் ஃபுல்லாக பார்க்குறேன் பாருங்கள். அவங்க வந்து இன்னைக்கு இந்த கலர் டிரஸ் போட்டிருக்காங்க. போறோம் ஆக்சுவலி அங்காளம்மன் கோயில் தெரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக ஏதாவது வாங்கணும்ல, லைக் அதனால நாங்கள் வந்து பிரியாணி வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ பிரியாணி வாங்கிட்டு வரப்போகிறோம். இந்த பிரியாணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த சவுண்டோட அது சுட 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 சிக்கன் பீஸும் பிரியாணி அப்படி எடுத்து அந்த பிளேட்டில் நிற்கும் போது ஒரு வாசனை வருது பாருங்க. அப்பா அந்த பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும் போதே பயங்கர கிரேவிங்காக இருந்துச்சு, வாயில் எடுத்துலாம் வரஞ்சிருச்சு. சரி ஓகே, நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது அமைதியாக இருந்தேன். நம்ம ஹார்பரில் காசிமேடு ஹார்பரில் இருக்கும். We are finally here. I'm super excited and இன்னைக்கு நம்ம ஒரு ரைடு, அதுவும் போட்டில் போக போகிறோம். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்க போகுது எனக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். எப்படி இருக்குதுன்னு வாங்க நம்மளோட பார்க்கலாம். டீசல் போடுறாங்க. ஓகே எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஆண்டி ஹாய். இரு இருடா, உங்ககிட்ட வரும்போது ஹாய் சொல்லு. டாடி ராகவ் ஹாய், ஹாய் சொல் ராகவ். அண்ட் காசிமேடு ஹார்பர் இப்படி தான் இருக்குது. அண்ட் நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹார்பரை பார்க்குறேன். எனக்குமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ போட்லாம் டீசல்லாம் ஏற்றிட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போட் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ணால் தான் எல்லோரும் ஏற முடியும். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் கடு 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 நடந்துட்டு இருக்குது. ஜாலியாக இருக்க போகுது. ஃபைனலாக போட்டில் ஏறிட்டேன். பாருங்க நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் இருக்குது. அண்ட் எல்லாருமே எங்கெங்கெல்லாம் உட்காரணும் அப்படின்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நான் எல்லாருமே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்கன்ட்டு. என் ஹஸ்பண்டும் அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டு இருந்தாரு. ஸோ பாருங்க இந்த சைடெல்லாம் போட்லாம் நிற்குது, எல்லாமே ஜஸ்ட் மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து இன்ஜின் ரூமா, ஓகேங்களா? உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக டீசல் ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எல்லாம் இங்கே வந்து வலலாம் இருக்குது. இங்கே எல்லாமே வந்து சும்மா லைட்டாக உட்காரணும், ஏறணுன்னே உட்காரணுன்றதுக்காக உட்காந்துருக்காங்க. ஸோ கிட்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அண்ட் இதுதான் வந்து டிரைவர் ரூமா, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும் போல, எனக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்குது. லைக் வாங்க நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகும்போது லைட்டாக வந்து கீழெல்லாம் வெள்ளெல்லாம் இருந்துச்சா. ஸோ அது வந்து அப்படியே தடுக்கி தடுமாறி ஃப்ரெண்டில் போனேன்.
சோ போட்டோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது. சோ போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் என்னுடைய முகமும் வந்து தெரியணும்ல, சோ அதனால நானும் ஹாய் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக் எங்க அண்ணனும் அண்ணியும் வந்து ஏறினாங்க, அவ்வளவுதான். லைக் எல்லாருமே ஏறிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஏறல. இதான் ஸ்பீடோ மீட்டர், போட் எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு இதுதான் காட்டுமா பாருங்க. போட் ஸ்பீடு போட்டு இதுல இதுல இதா அது ஸ்பீடு விட்டு ஓட்டுறது. அது இது வந்து இதா ஜிபிஎஸ் அண்ணா, அது ரன்னிங் பாயிண்ட். எங்க அங்க இவ்வளவு கெத்தா வண்டி ஓட்டுறாரு பாருங்க, சாரி போட் ஓட்டுறாரு பாருங்க. அதுக்கப்புறம் அப்படியே போட் வந்து கொஞ்சம் ஃபார்வர்டா மூவ் ஆகி அப்படியே அந்த ஃப்ரண்ட்ல சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்க இதை. லைக் அப்படியே அந்த ஆர்பரும் அப்படியே லைட்டா ஆர்பர்ல லைக் அந்த காசிமீட் அந்த இதெல்லாம் வந்து அப்படியே சுத்தி காட்டுறேன் பயங்கரமா. நாங்க வந்து டாப்ல உட்காந்துட்டு இருக்கோம், பயங்கரமா அப்படியே ஆடு ஆடு ஆடுன்னு ஆடுது. அடே ஆடிட்டே இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அது வந்து பீச் ஸ்டேஷன், பீச் ஸ்டேஷன் ஹார்பரா அது, அந்த இடத்துல. அது லைக் பயங்கரமா ஷேக் ஆகுது, சீரியஸா நம்ப மாட்டீங்க. லைக் ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு போட் ஸ்டார்ட் பண்ண உடனேவே நான்லாம் போயிட்டு போட் ஃப்ரண்ட்ல வேற உட்காந்துட்டேன். போட்டா இந்த டோரா டோரா நீங்க பாத்துருக்கீங்களா, அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல டப்புக்கு டப்புக்குன்னு ஆடிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி எங்க அங்கிள் சொன்னார், இல்லை நீங்க மாந்து சீக்கிரமா எடுக்க போறீங்க, ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வேற டிராவல் பண்றீங்கன்ட்டு. உண்மையாலே அப்படிதான் இருந்துச்சு, நம்ம சும்மா நினைக்கிறோம் ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம்னு, பட் பயங்கரமா வயிற்றுலாம் பெரட்டி வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. எங்க அங்கிள் பிளான் போட்டது என்னன்னா லைக் போக ஒரு 40 மினிட்ஸ், வர்றதுக்கு ஒரு 40 மினிட்ஸ் அப்படின்ற பிளான்ல தான் நாங்க போனோம். பட் சீரியஸா நீங்க நம்ப மாட்டீங்க, காசிமேட்ல ஸ்டார்ட் பண்ணி ராயபுரம் பிரிட்ஜ் ஏறி பீச் தான், பீச் ஹார்பர் உங்களுக்கு காமிச்சல அவ்வளவுதான் போனோம். அதுக்கப்புறமே எல்லாருக்கும் வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன், ஐயோ அங்கிள் தயவு செஞ்சு வா திருப்பிடுங்க அங்கிள், முடியல அங்கிள் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி ஓகே மா டேர்ன் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு டேர்ன் பண்ணிட்டாங்க. ரொம்ப வேர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் சுத்தமாக முடியவே இல்லை, வாந்தி வர மாதிரி இருக்கு, எல்லாரோட மூஞ்சியுமே பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் வாந்தி எடுத்தாரு, உட்காந்து சிச்சின்னு இருக்காரு. 3 to 4 hours, like போக உள்ளவர் வர உள்ளவர்
அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் மெரினா நியர்பை வந்து நின்றுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இட்ஸ் நம்பவே மாட்டீங்க, போயிட்டு நாங்கள் திரும்பி ரீச் ஆனதே வந்து 45 மினிட்ஸ்க்குள்ளே போயிட்டு திரும்பி வந்துட்டோம். ஏன்னா சுத்தமாக யாராலையுமே முடியல, வாந்தி வேறு ரெண்டு பேர் வேறு எடுத்துருந்தாங்க, பயங்கரமாக அப்படி கேராக இருந்துச்சு, எப்படா போட்டு விட்டு இறங்குவோம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைக் வண்டி வந்து ஐ மீன் போட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் ஏறின இடத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகும் போது தான் அப்படியே ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. பட் என்னோட ப்ராப்ளம் என்னென்னா டீசல் ஸ்மெல் வேறையா, ஸோ அதுவுமே வந்து பயங்கரமாக வாந்தி வர மாதிரியே ஆகிடுச்சு எல்லாருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஏறின இடத்துலையும் வரும்போது தான் அப்படியே கண்ணு வந்து அப்படியே எல்லாருக்குமே ஓப்பன் ஆகி, எப்பா சாமி இறங்க போகிறோம், இனிமேல் போட் ரைடு கேபியா கேபியா கேபியான்னு எல்லாமே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். பட் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றது வந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்கான அட்வென்ச்சரஸான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் எனிவே என் கல்யாணம் ரொம்ப நல்லா போச்சு. எல்லாருக்கும் இப்போ இந்த ஒரு பெரிய டவுட் இருக்கும், லைக் பிரியாணி பிரியாணின்னு ஒன்று வாங்கினீங்களே, அது என்ன தான் பண்ணீங்க அப்படின்ட்டு. பட் எல்லாருக்கும் அந்த வாமிட் சென்சேஷன் அதெல்லாம் இருந்ததால் எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாருமே வீட்டுக்கு தான் போய் அந்த பிரியாணி ஓப்பன் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு. என்ன ஒன்றுன்னா பிரியாணி ஸ்நாக்ஸு ஜூஸுலாம் வாங்கணும், பட் இவ்வளோ பெரிய ஃப்ளாப் ஆகும் சத்தியமாக யாருமே எதுவும் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களுமே இந்த ரைட் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க பார்த்துன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்றதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ், டேக் கேர், பை பை.